வணக்கம். சமீபத்தில் வந்த சில செய்திகளெல்லாம் மக்கள் பார்த்துட்டு பெரும்பாலும் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இன்றைக்கு தேதியில் நம்மளால் புதுசாக தனியாக ஒரு நாட்டை தொடங்க முடியுமா அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரே வரியில் பதில் சொல்லணும் அப்படின்னா, நிச்சயமாக ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த தனியாக புதுசாக ஒரு நாட்டை எப்படி தொடங்கலாம், எங்கே தொடங்கலாம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் முன்னாடி முதல்ல ஒரு நாடுனா என்ன அப்படிங்கிறத மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி உலகத்தில் அரசியல் அடிப்படையில் நாம் வந்து பகுதிகளை வந்து பட்டியலிட்டோம் அப்படின்னா, மிக சிறிய அளவில் வந்து கிராமங்கள் இருக்கும், அதுக்கு மேலே வந்து நகரங்கள், அப்புறம் வட்டம், மாவட்டம், மாநிலம், நாடு வரைக்கும் போகுது. இந்த எல்லா பகுதிக்கும் அதுக்குன்னு ஒரு பரப்பளவு இருக்குது, எல்லை இருக்குது, அதுக்குள்ளே ஒரு நிர்வாகமும் இருக்குது. ஆனால் இந்த நாடு அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்கு மட்டும் ஒரு தனி மதிப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. அந்த அம்சம் இருந்தால் மட்டும்தான் ஒரு பகுதியை அரசியல் ரீதியாக நாடு என்று அழைக்க முடியும். அந்த சிறப்பு அம்சம்தான் இறையாண்மை, இறைமை அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த இறையாண்மைனா என்ன? மிக எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, என்னை அதிகாரம் செய்ய எனக்கு மேல் யாரும் கிடையாது, நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு பேர் தான் இறையாண்மை. இந்த விளக்கத்தை நாம் இந்த பட்டியலுக்கு வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ கிராமங்களும் நகரங்களும் பார்த்திங்கன்னா, வட்டத்துக்கு மாவட்டத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அதே மாதிரி மாவட்டங்களும் மாநிலங்களும் அதுக்கு மேலே இருக்க அரசாங்கத்துக்கோ இல்லை நாட்டுக்கோ பதில் சொல்ல வேண்டிய, விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் ஒரு நாடுன்னு வரும்போது அந்த நாடு இன்னொரு நாட்டுக்கு கூட பதில் சொல்ல வேண்டிய இல்லை விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தனித்தே செயல்படலாம். அப்போது ஒரு சந்தேகம் வர வாய்ப்பு இருக்குது. ஐக்கிய நாடுகள், ஐநா சபை, சர்வதேச நீதிமன்றம், இப்போ இவங்கெல்லாம் யார்? ஒரு நாடு வந்து தப்பு செய்யும் போது இவங்கெல்லாம் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நிச்சயமாக கேள்வி கேட்பாங்க. ஆனால் கேள்வி கேட்குறதோடு அவங்க உண்மையான அதிகாரம் முடியுது. அதுக்கு மேலே அந்த நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு அவங்களால அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இப்போது இறையாண்மை பற்றி பார்க்கும்போது மேலும் ரெண்டு விவரங்களை நம்ம நிச்சயம் பார்க்கணும். ஒன்று என்னென்னா, இறையாண்மைக்கும் ஒரு நாட்டினுடைய பரப்பளவுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போது சிங்கப்பூர் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டினுடைய சுத்தளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர் தான். அதாவது நம்ம விருதுநகர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த மாவட்டத்தில் 1/6 பரப்பளவு தான் அந்த நாடு. ஆனால் அந்த நாடு வந்து எவ்வளோ சிறந்து விளங்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் இறையாண்மைக்கும் ஒரு நாட்டினுடைய பரப்பளவுக்கும் சம்மந்தம் கிடையாது. இரண்டாவது விவரம் என்ன அப்படின்னா, இறையாண்மை அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய தொடக்க புள்ளி தான். அதுக்கப்புறமா அந்த நாட்டில் இருக்க மக்கள் வந்து அந்த அரசியல் கட்டமைப்பை எப்படி வடிவமைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த நாடு வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சியிலையோ இல்லை ஒரு மன்னராட்சியோ இல்லை ஒரு மக்களாட்சியோ வந்து நடக்குமா அப்படிங்கிறது முடிவாகும். அந்த மக்களாட்சியிலையும் அது நேரடியான ஆட்சியா இல்லை மறைமுக ஆட்சியா அப்படிங்கிறது முடிவாகும். அதனால் இந்த நாடு அப்படிங்கிற விளக்கத்துக்கு நாம் நிறைவாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இறையாண்மை அப்படிங்கிற தத்துவத்தை நம்ம நடைமுறைக்கு செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு இடம் தேவைப்படுது. அந்த இடத்தை தீர்மானிக்கும் போது தான் அந்த இடம் ஒரு நாடாக மாறுது. இது மாதிரி சட்டம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தலைப்புக்கும் ஒரு விளக்கம் வேண்டும் என்று விரும்புனீங்கன்னா, கீழே உள்ள கருத்து பிரிவில் உங்கள் விண்ணப்பத்தை பதிவு செய்யுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறந்த விளக்கத்தை நாங்கள் கொடுக்க முயற்சி செய்கிறோம். நன்றி, வணக்கம்.